முக்கியமாக எனக்கு என்ன விஷயம் சொல்லிங்கன்னா, குழந்தைகளை வைத்து கொண்டு தயார் பண்ணுவதுங்கிறது எனக்கு முக்கியமாக இருந்தது. அவங்களிடத்துல வந்து ஏராளமான திறமைகள் இருக்குது, அதை எல்லாருமே அடக்கி அடக்கி வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த குழந்தைகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு கற்பனை வளம் வந்து வயசானவங்கள்ட்ட இல்லை. வயசானவங்கள்ட்ட வந்துக்கிட்டு ரொம்ப அறிவு சார்ந்த கற்பனை வனங்கள் வளர்கிறதே தவிர, இயற்கையாக பல்வகையான முறையில் இருப்பதும் இல்லாததுமான கற்பனைகள்லாம் அவங்களுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப நான் பாசிபிலிட்டிஸை தான் நான் பார்க்குறேன். கற்பனைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் பாசிபிளாக இருக்கும், அதை தான் கற்பனை பண்ணணும்னு நினைக்கிட்டு இருந்தோம். குழந்தைகளை இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாம் கற்பனை பண்ணி பழக்க வேண்டிய ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. அது எப்போ அவங்க வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததையெல்லாம் கற்பனையாக நினைக்க பார்க்குறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களிடத்துல ஆழமான ஏதோ வகையான உள்ளத்தினுடைய ஒரு 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 எனர்ஜி வெளியிலேருந்து வரதுக்கு ஒரு ஒரு சக்தி வெளியில் வந்து அதை பார்க்குறோன்னு ஆசைப்பட்றாங்க. இதற்கு நாம் வந்து என்ன கொடுக்குறோம்னா, எங்கேயுமே நம்ம பதில் கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னிங்கன்னா, நாம் வந்து டேலண்ட்டை வளர்க்குறோமே தவிர எக்ஸ்ப்ரெஷனை வளர்க்கலை. நாம் வந்து நிறைய கல்வி என்பது வந்து அதனுடைய அர்த்தம் வந்து ஏராளமான திறமைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாங்க. இப்போ என்ஜிஓடி பாடக்கூடிய திறமைகளை வளர்க்கணும், மனப்பாடம் செய்யக்கூடிய திறமை வளர்க்கணும், அதை வளர்க்கணும், இதை வளர்க்கணும்லாம் செய்தாங்களே தவிர, நிறைய நாலேஜை சேர்க்கக்கூடிய திறமை வளர்க்கணும், திரும்பி செய்யணும், இது மாதிரிலாம் யோசனை பண்ணாங்களே தவிர, இன்னுமா தான் இருக்குது. காரணம், திறமையை வளர்க்க வேண்டிய என்பது உண்மைதான், ஆனால் திறமை வந்து திறமையாக இருந்தால் அர்த்தம் இல்லாமல் போயிடும். டேலண்ட் டேலண்ட்டாகவே இருந்தால், திறமை திறமையாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகும். திறமைகள் என்ன செய்ய வேண்டியது, ஏதாவது ஒரு பொருள் ஒரு பயன்பாடு பொருளாக மாற வேண்டும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணறிவு என்பது ஒரு 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 அதை அதை செலுத்தி பார்த்து வரக்கூடிய அளவு வந்தானா, கணிதம் என்ற ஒரு என்ற ஒரு கலையே ஏற்படுகிறது. கணிதம் என்பது வந்து வெறும் நாலேஜ் மாத்திரம் இல்லை. கணிதம் என்பது என்ன பொறுத்தாலும் ஏதோ ஒரு அது அது ஒரு வகையான கலை. கலை என்பது வந்து எண்களோடு நாம் வந்து விளையாடக்கூடியது. கலை என்பது ஒரு வகையான விளையாட்டுகள் மாறுகிறது. அது அப்போ அது எப்போ வந்து விளையாட்டு வருகிறது சொன்னிங்கன்னா, எப்போ அவன் தனக்குன்னு ஒரு ஒரு கேள்வியை போட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கு விட தேடுறானோ அப்போ அவனுக்கு விளையாட்டு ஆரம்பிக்கிறது. இது குழந்தையுடைய அடிப்படையான இது. என்னிடத்துல பெரிய கேள்வி, சின்னதுலேருந்தே கேள்வி என்ன விஷயம் சொன்னிங்கன்னா, குழந்தைகளுக்கு எல்லோரிடத்துலையுமே ஒரு வகையான ஒரு நாடக பாங்கான மனப்பான்மை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏ ட்ரமேட்டிக் மைண்ட் எல்லார்ட்டையும் இருக்குது. நாம் நாடகம்னு சொன்னால் ஏதோ சில குழந்தைகளை கொண்டு போய் மேடையில் சிலதை சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு எக்ஸிபிட் பண்ண சொல்லிவிட்டு மற்ற குழந்தைகள் பார்க்க வைக்கிறோமே, அதுதான் நாடகம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு சாதாரண செயலை தவிர அதை தாண்டி நிறைய ஒரு நாடக சூடான இது குழந்தைகிட்டு இருந்தது. இப்போது இந்த இதில் வந்து நான் குழந்தைகளோடு நிறைய நாடகம் நடத்தியிருக்கேன். நான் ஆரம்ப காலத்தில் குழந்தைகளை வச்சு நாடகம் நடத்தியிருக்கேன். சில குழந்தைகளை வச்சு அப்போ நான் குழந்தைகளுடைய நாடகங்கிறது கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. நமக்கு முதல்ல யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நாடகம் பார்த்தான்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெரியவங்க நாடகத்தை ஒரு மினியேச்சர் மாதிரி நடத்தினா குழந்தைகளுடைய நாடகம்னு நினைக்கிறாங்க. அது அது வந்து இப்போ உதாரணமாக இப்போ ஷேக்ஸ்பியர் நாடகத்தை வந்தோன்னா அதை கொஞ்சம் சின்ன கதை எடுத்து ஒரு சாதாரண போட்டு ஷேக்ஸ்பியர் நாடகத்தை அது வந்து ஒருவேளை ஒரு 12 வயசுலேருந்து 15 வயசு அப்படி அடலோசன் பிரிவு இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் குழந்தைகள் நாடகம் வந்து வெறும் கதை சொல்கிறது இல்லை. குழந்தைகள் நாடகங்கிறது வெறும் கதை சொல்லுவது இல்லை. நாடகம் குழந்தைகள் நாடகங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய பல்வேறு வகையான
ஒரு இன்னர் எனர்ஜிகள் இருக்குது, ஒரு ஒரு அடிப்படையான சில சக்தி பூர்வம் இருக்குது. அந்த சக்தி பூர்வம் சில சமயம் எமோஷனாக வரலாம், சில சமயம் பாடியில் வரக்கூடிய பெரிய மூமெண்ட்டாக வரலாம், சில சமயம் அந்த சக்திங்கக்கூடியது அவனை அறியாத இருக்கக்கூடிய ஒரு பெரிய இமேஜினேஷனாக வரலாம். இல்லை அந்த சக்திங்கக்கூடியது அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் ஒரு வகையான அர்த்தமற்ற சப்தங்களை கூட கொடுக்கக்கூட வரலாம். என்பதை நாம் வந்து நாம் அவன் மனசில் அவன் ஏதோ குழந்தைய வளர்ச்சியில் அவன் எதையோ கற்பனை பண்ணுறான். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது தாண்டா இது தாண்டா இதுன்னு நம்ம ஷேப்பை வச்சு உண்மையாக சொல்கிறோம். நாம் சின்ன குழந்தைய பார்த்து விட்டு போய் ஒரு மாடு போடுன்னா அவன் ஏதோ கீச்சுவான், அந்த மாடுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாடாக இருக்காது, அது மாடை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்காது. ஆனால் அவன் மனசில் மாடுங்கிறது என்ன மாதிரி பதிஞ்சிருக்கோ அதை அப்படியே செய்ய முடியும்னா இருக்கலாம். நாம் தான் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் குழந்தைகளை டிராயிங் சொல்லி கொடுக்குறோம்னா அவங்களுக்கு வீடுன்னா வீடுக்கு கூரை இருக்கணும், ரெண்டு சுவர் இருக்கணும், வாதல் இருக்கணும். அவள் குழந்தைகளுடைய எல்லா டிராயிங்கும் பார்த்திங்கன்னா இது குழந்தைகளுடைய இயற்கையான டிராயிங் என்பதை விட, இயற்கையான நான ஒரு ஒரு வகையான வளர்ச்சி என்பதை விட, வயசானவங்க வந்து அவனுக்கு கொடுத்து திணிக்கப்பட்டதாகவே தெரிகிறது ஒன்று. இப்போ அவனுக்கு வந்து சுதந்திரமாக விளையாடணும், அவனுக்கு கொஞ்சம் ஒரு 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 களிமண்ணை போட்டு அந்த களிமண்ணை கரைச்சி வீசுறதுல அவனுக்கு ஆசை இருக்குது. நாம் அவனடுத்து களிமண் எடுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறோம் சொன்னீங்கன்னா, இல்லை பிசைஞ்சி ஒரு பொம்மை செய்தின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ வி வாண்ட் டு டீச் யூ த கிராஃப்ட். அவனுக்கு கிராஃப்ட் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமே தவிர அவனுக்கு எக்ஸ்பிரஷன் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நாம்.